1970ல ஒரு டன் கரும்பு 90 ரூபாய், வாத்தியாருக்கு சம்பளம் 90 ரூபாய், இன்னைக்கு வாத்தியார் 36,000 ரூபாய் வாங்குறாரு. ஏன் கரும்பு 2,300? 1970ல 40 ரூபாய் தான் 60 கிலோ நெல்லு. அன்னைக்கு எம்எல்ஏ சம்பளம் 250, இன்னைக்கு எம்எல்ஏ 55,000 வாங்குறாரு. 220 மடங்கு ஏறிச்சு. 40 ரூபாய் நெல்லு, இன்னைக்கு 880 தான். அது வாங்க நாதி இல்ல, எனக்கு லாபகரமான விலை கொடுக்கல. என் நெல்லு 40 ரூபாய்க்கு போது வங்கி மேலாளர் சம்பளம் 150 ரூபாய், இன்னைக்கு வங்கி மேலாளர் 66,000 ரூபாய் வாங்குறாரு. 440 மடங்கு சம்பளம் ஏறிச்சு. எனக்கு நெல்லுக்கு 22 மடங்கியா? யாருக்கிட்ட போய் அழுவறது? எங்க போய் அழுவறது? என்ன 100 ரூபாய் கொடுத்தா 22 பண்ணுவோம்? என் பால் 16 ரூபாயா, தண்ணி வந்து 22 ரூபாயா? என்கிட்ட அரிசி 25 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு, ஒரு 10 ரூபாய் எண்ணெய் ஊத்தி, ஒரு 15 ரூபாய் கேஸ் போட்டு, ஒரு 40 ரூபாய் கொடுத்த ஆள் கொடுத்து 40 தோசை சொல்றாயா? ஒரு தோசை 50 ரூபாங்கய்யா. மிடில் மேன் சாப்பிடுறான், மிடில் மேனை கேட்க மாட்டேங்கிறா ஐயா. ஆவடி குமார் ஐயா, விவசாய காப்பாத்துங்கய்யா. நீங்க வந்து இந்த மிடில் மேன் எல்லாம் புடிச்சு உள்ள போடுங்கய்யா. தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்குறாயா? 100 ரூபாய்க்கு விற்கலாம். மிடில் மேனை விட்டுறீங்களே, விட்டுட்டு விவசாய பாவம் அவன் என்னதான் பண்ண?